வணக்கம். நமது மாண்புமிகு முதல்வருடைய 70 ஆண்டுகால வாழ்க்கை வரலாறு புகைப்படத்தை பார்த்ததும், மிசால் அவர் இருந்த அந்த சிறைச்சாலை அவங்க தத்துரூபமாக உருவாக்கியிருந்ததும் பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி. அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுலேயும் மிக்க மகிழ்ச்சி. இனிதான் கடைசி நாள் சொன்னாங்க, இது வரைக்கும் 100,000 பேருக்கு மேலே வந்ததாக சொன்னாங்க. ஸோ இதை நானும் கலந்துக்கிட்டதில் நன்றி, மகிழ்ச்சி. பல புகைப்படங்கள் பார்த்துருப்பீங்க, மாணவ மாணவிகள் பார்த்துருக்காங்க. 100,000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் இதுவரை பார்த்துருக்காங்க. மாணவ மாணவிகளுடைய எதிர்காலத்தில் நீங்க ரொம்ப அக்கறை கொண்டாரு. இந்த புகைப்படங்கள் அவங்களை பார்க்கும் போது அவங்களுக்கான உந்துதல் என்னவா இருக்கும்? இப்போ ஒவ்வொரு ஆட்சி காலத்துலையும் நம்மளை ஒருத்தங்க ஆண்டிருக்காங்கல்ல. முக்கியமாக நம்மளுடைய வரலாறுங்கிறது என்னதுன்னா, நம்ம யாரால் நம்மளை ஆண்டது யாருன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியமானது. அதில் நம்மளுடைய முதல்வர்களுடைய வரலாறையும் அவருடைய 70 ஆண்டுகள அரசியல் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுலேருந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக ஏதோ ஒரு புரிதல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய எதிர்காலத்துக்கானதை அவங்க தான் வடிவமைச்சிக்கணும் ஒழிய அது புரிஞ்சுக்கிறது அவங்களோட இருக்குது. ஆனால் நம்மளை ஆண்டவங்க யார், ஆள்றவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறது எல்லாருக்குமான அவசியம் இல்லையா? பல்வேறு புகைப்படங்களை பார்த்துருக்கீங்க, உங்கள் மனதை கவர்ந்த புகைப்படங்கள் எது பார்க்கும்போது டச்சிங் ஏதாவது இல்லை? எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப, உலகத்திலே இளைஞரணின்னு தொடங்கப்பட்டது திமுக தான் முத முதல்ல அப்படிங்கிறது வந்து ஆச்சரியமாக இருந்தது. பாலங்கள் கட்டந்து போட்டு வந்து ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் பெரியாரோடையும் கலைஞரோடையும் அண்ணாவோடையும் அவங்க இருந்த ஃபோட்டோ பார்க்குறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது ரொம்ப அழகாக வடிவமைச்சுட்டாங்க. அங்கே போட்டு அந்த எஃப்ஐஆரையும் படித்து பார்த்தேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. சார், சிறந்த கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடியதில் நீங்கள் சிறந்த நடிகராக நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்கிறீங்க. அதே போல ஒரு பெரிய வரலாறு பார்த்துருக்கீங்க. முதலமைச்சர் இடத்துல நீங்கள் நடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறாங்க சார். இந்த கேள்விலாம் ஏன் கேட்குறீங்க? முதல்ல வாய்ப்பு இருக்கா? ஏங்க, அதான் இல்லைங்க, ஒரு படம் எடுக்கிறதுங்க அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைங்க. அது நீங்கள் எளிதாக கேட்குறீங்க. ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது படம் மக்களுக்கு கொண்டு போய் எப்படி சேர்க்க போகிறவங்க பற்றி தான் படம் எடுக்கிறது. அது என் கையில் இல்லை, அது வரதை பொறுத்தா இருக்கு. ஆ, சிஎம் வந்து இது வரைக்கும் பார்த்தது வேற, இந்த எக்ஸிபிஷன் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்ணோட்டம் ஏதாவது மாதிரி இருக்கா? இவரை பற்றி இது தெரியாமல் இருந்துச்சு இவ்வளோ நாள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? எனக்கு அவர் மேலே ஏற்கனவே ஒரு மரியாதை இருந்தது. இப்போ தான் நான் சொன்னேன், இளைஞரையும் தொடங்கப்பட்டு திமுக தான் முத முறைங்கிறது எனக்கு ஆச்சரியமான தகவல் தான். அது எனக்கு தெரியாது, மூலம் எனக்கு அவ்வளோ தெரியாது. ஸோ மரியாதை கண்டிப்பாக கூட தான் செஞ்சது. ஸோ அவ்வளோ எளிதில் இப்போ சொல்லுவாங்கள்ல, வாரிசில் வரப்பட்டு வாரிசில் வந்தார்னு சொல்கிற இடத்துல இல்லை இந்த வரலாறு பார்க்கும்போது. சார், இப்போது அரசுடைய மற்ற நடவடிக்கைகள் எப்படி இருக்குது? மாநில உரிமை சார்ந்தவங்களோட நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்குது? சார், அரசியல் வரும்போது சொல்கிறேன் சார். இளைஞர்களுக்கும் வரக்கூடிய அடுத்தடுத்து நினைக்கிறீங்களா? தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது சார், வந்து தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே நம்மளுடைய வரலாறு என்ன, நம்மள யார் ஆள்றாங்க, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே? அப்போ தான் வெளியேருந்து யாராவது வந்து உங்களுக்கு குழப்பி விடும்போது உங்களுடைய உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? அப்போ தான் பேச முடியும், புரிதல் நல்லாயிருக்கும் இல்லையா? புரிஞ்சுக்கிறது எப்பவுமே ரொம்ப நல்லது தானே? அது என்னவாக வேணா இருந்தது, கருத்து உங்களுக்கு என்ன வேணால் இருக்கலாம், வந்து தெரிஞ்சுக்கலாம். வெளியேருந்து யார் வேணா வேணால் சொல்லலாம், ஆமாம் அவங்க அப்பா இருந்தார் அதனால் இவர் வந்துட்டார்னு சொல்லலாம். ஆனால் வந்து பார்க்கும்போது தெரியும்ல, அவரும் ஒன்றும் சாதாரணமாக வரல அப்படிங்கிறது. ஸோ தெரிஞ்சுக்கலாம்ல. ஸோ தெரிஞ்சுக்கிறது எப்பவுமே அறிவு தானே. அப்புறம் அந்த அறிவை நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிறீங்களா? எப்பவுமே கருத்துக்கள் வந்து வேறு வேறு வந்துகிட்டே இருக்கும். வர்ற கருத்துக்களில் உங்களுக்கு சரியானது எது, நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிங்க வச்சா நீங்கள் யாருன்னு இருக்கு. ஆனால் அதுக்கு மாதிரி தெரிஞ்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லது. வெறும் வெறும் மற்றவங்க வேறு யாராவது சொல்கிறத மட்டும் கேட்டுகிட்டே இருக்கிறது நல்லா இருக்குல்ல. அப்போ நம்ம வந்து எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி ஆகிடும், கேட்குற பக்கம்லாம் போக வேண்டியதாக இருக்கும். இப்போ இன்றைக்கி இது சரின்னு இருக்கும், நாளைக்கு அது சரின்னு இருக்கும். எப்பவுமே வந்து ஒரு வரலாறோ இல்லை மேலே வளர்ந்து வைக்கிறவங்களோ இல்லை இந்த மாதிரி அரசியல் பொறுப்புகளை பற்றி வேறு வேறு கருத்துக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த வேறு வேறு கருத்தை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு எது சரின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து செய்திகள் எல்லா செய்திகளும் சரின்னு எடுத்துக்க முடியாது இல்லையா? அப்போது கிடைக்கிற தகவல்களில் நம்மளுக்கு உண்டானது எதுவும் தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியமானது. ஸோ அது கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு உதவி பண்ணாங்க. நீங்கள் இங்கே எடுத்துக்கிட்ட தகவல் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. சார், எல்லாம் ஒரே கேள்வி தான் சார், மாற்றி மாற்றி வேறு கலரில் கேட்குறீங்க சார். ஒன்றே ஒன்று தான் சார், வந்து பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது. நம்ம எப்பயுமே வந்து நம்ம வாழ்க்கையில் படித்து என்னவாக போகிறோங்கிறது மாதிரியே நம்ம அரசியல் பகுதியும் நம்ம கவனம் செலுத்தணுங்கிறது என்னுடைய எப்போதுமே இருக்கிற வேண்டுகோள். அது அரசியலை தெரிஞ்சுக்கிறது நல்லது. அது அரசியல் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது அது உங்களோட சாய்ஸ். ஆனால் நம்ம அரசியலையும் ஆள்பவர்களையும் தெரிந்து கொள்வது நல்லது. வாங்க, வந்து பாருங்கள், தெரிஞ்சுக்கோ, நம்ம முதல்வர் யார் என்று தெரிஞ்சுக்கோங்கிறத நான்
என்னுடைய கோரிக்கை. சிஎம் வந்து இப்போ இருக்கிற தேசிய அரசியல் சூழ்நிலை, அவர் தேசிய அரசியல் நோக்கி செல்லணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அது உங்களுக்கு என்ன? எனக்கு எனக்கு அதை பற்றின எந்த கருத்தும் இல்லை சார். சார் அப்புறம் சொன்னால ரோகிணி தியேட்டரில் வந்து சார் ஏன் சார் எதையாவது அது முடிஞ்சிச்சு, அது முடிஞ்சிச்சு சார், அது அது அழகாக முடிஞ்சிச்சு. அது வந்து பரவாயில்ல சார், எப்பயுமே எங்கேயுமே இன்னொரு மனுஷனை ஒடுக்கப்படுறதும் நசுக்கப்படுறதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது சார். அது என்ன காரணமாக இருந்தாலும் சரி, அது எங்கே நடந்தாலுமே சரி சார், இந்த பூமி நம்ம மனுஷப்பாளிகளாக ஒன்றா வாழ்கிறதுக்காக படைக்கப்பட்டது தான் அது. அதில் வேற்றுமையை யார் எந்த வகையில் வந்து சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. அது எங்கே நடந்தாலும் சரி, ஓகே தானே? நன்றி.